ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தோம்னாக்கா நிறைய பண்டிகைகள், விரதங்கள் அதெல்லாமே நிறைய வருது. அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டோம்னாக்கா, முதல் முதல்ல அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமைக்கு மகாலய அமாவாசையானது வருது. 7ஆம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறது. 14ஆம் தேதி வியாழக்கிழமை சரஸ்வதி பூஜையும், 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விஜயதசமியும், 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு துலா விஷு புண்ணிய காலம். துலா ராசிக்கு சூரியனுடைய பிரவேசம் ஏற்படுறதுனால அது வந்து துலா ராசி விஷு புண்ணிய காலம்னு பேர். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அன்னாபிஷேகமும் வருது. சிவனுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கக்கூடிய நாள். சாதத்தினால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி வில்வத்தினால அர்ச்சனைகள்லாம் பண்ணினாக்கா ரொம்ப விசேஷம். எத்தனை கோடி பாவங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த அன்னாபிஷேகத்துக்கு, அந்த அன்னாபிஷேகத்தினுடைய பிரசாதத்தை உட்கொண்டு வந்தோம்னாக்கா எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்தி அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மகாலய அமாவாசை வர்றதுனால எல்லாருமே அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது இப்படிலாம் பண்ணினாக்கா முன்னோர்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் இருந்தாலும் பித்தர்களுடைய சாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாக்கா, எப்படி மகாவிஷ்ணு தசாவதாரம் அப்படின்னு சொல்லி 10 அவதாரங்கள் எடுத்தாலோ அதை போல அம்பாள் 10 அவதாரங்கள் எடுத்திருக்க. அதனால தான் நவராத்திரியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய விஜயதசியும் சேர்ந்து 10 நாட்கள் அம்பாள் இந்த ஸ்ரீ வித்யா உபாசனையில் தசமகா வித்யைன்னு சொல்லுவாள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தேவதையை உபாசனை பண்ணிண்டு ஸ்ரீசக்கரம் மகாமேருவுக்கு நவாவரணம் பூஜைகள்லாம் பண்ணக்கூடிய ரொம்ப விசேஷமான நாள். அதோடு இந்த விஜயதசமி என்னன்னு கேட்டோன்னாக்கா படிப்புக்கு ரொம்ப உகந்த நாள். பொதுவாகவே அன்னைக்கு ஸ்கூல் அட்மிஷன் எல்லாமே வச்சுருப்பாள். இந்த வருஷம் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டோம்னாக்கா படிப்புக்கு அதிபதியான புத பகவான் அந்த மாதம் முழுக்க உச்ச ராசியில் சஞ்சரித்திருக்கிற கன்னியா ராசியில், அதாவது காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் இருக்கக்கூடிய புதன், 3, 6, 10, 11 உபஜயம்னு பேர். அப்படி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதியாகவும் வித்யா காரகன் எல்லா விதமான கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த அக்டோபர் மாதம் முழுக்க உச்ச ராசியில், அது மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது. என்னதான் குரு நீச்ச ராசியில் இருந்தாலும் குருவோட சனியினுடைய சம்பந்தம் பெற்று நீச்ச பங்கத்தோடு இருக்கிறதுனாலையும் எல்லா கிரகங்களும் வக்கர குருவும் சனியும் வக்கரம் நிவர்த்தி ஆகி அந்த குருவினுடைய பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறதுனால, அப்போ குருங்கிறது த இன்டெலிஜென்ஸ், புதன்கிறது வித்யை, அப்போ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்து பரிமளிக்கக்கூடிய அந்த விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகளில் ஸ்கூலில் சேர்க்கறது, புதுசாக பாடம் படிக்கிறது, எல்லா விதமான புது முயற்சிகள் எல்லாம் எடுத்தால் அதெல்லாம் அம்பாளினுடைய அனுகிரகத்தினால தடங்கள் இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள், டிரான்சிட் ஆஃப் த பிளானட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். இந்த மாதம் முழுக்க ராகு வந்து ரிஷப ராசியிலும், கேது விருச்சிக ராசியிலும், மகரத்தில் சனியும் குருவும் சஞ்சரிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரை சூரியன் கன்னியா ராசியிலும், அக்டோபர் 17 முதல் சூரியன் துலா ராசியினுடைய பிரவேசமும், அக்டோபர் 21ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் துலா ராசியிலும், அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை, அக்டோபர் 2 முதல் 19ஆம் தேதி 29ஆம் தேதி வரை சுக்கரன் வந்து விருச்சிக ராசியிலும், 30ஆம் தேதிக்கு பிறகு சுக்கரன் தனுசு ராசியிலும் பிரவேசிக்கிறார். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டாக்கம் முதல்ல சொன்ன மாதிரி புதன் உச்சமாகவும் சூரியனுடைய சம்பந்தப்பட்டு 17ஆம் தேதி முதல் சூரியன் நீச்ச ராசியில் இருந்தாலும் அந்த சூரியனுடைய 2ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அந்த சுக்கரனோட கேதுவினுடைய சம்பந்தமும் இருக்கிறதுனால
அப்போ ஆர்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லாமல் தரம் ஃபோட்டோகிராஃபி ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் பரதநாட்டியம் மியூசிக்னு சொல்லாமல் தல இந்த துறைகள் உள்ளவாள் எல்லாமே இந்த மாதத்தில் தலை சிறந்து நல்ல ஒரு பிரகாசத்தை அடையக்கூடிய ஒரு மாதம்னு பொதுவாக நாம் பார்க்கலாம். சரி, இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நாம் வரக்கூடிய பொதுவான பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கும்பராசிக்கு வருவோம். அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 பாதம் கும்பராசிக்கு இந்த மாதத்தில் எடுத்தாங்கனாக்கா ஓரளவுக்கு அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே நல்ல இடத்துல சஞ்சரிக்கிறது. அப்போ எபோவ் 90% ஒரு ஓவரால் ஒரு பர்சன்டேஜ் போட்டோம்னாக்கா எபோவ் 90% நம்ம சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு. ஏன்னா 2-11 கூடிய குரு 12 மறைஞ்சிருந்தாலும் நீச்ச பங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய அந்த அதிச்சாரம்னு சொல்லுவோம், அந்த அதிச்சாரத்தினுடைய தோஷமும் குருவுக்கு விலகிறதுனாலும் கும்பராசிக்காரால் இந்த மாதம் ஆல்ரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். 10 இடத்துல கேத்து இருக்குது. 10 கூடிய செவ்வாயும் நல்ல இடத்துல சஞ்சரிக்க போகிறது. 21ஆம் தேதியிலேருந்து துலா ராசிக்கு செவ்வாய் வரப்போகிறார். அப்போ தொழில் துறையில் முன்னேற்றம். சரி, என்ன மாதிரி முன்னேற்றம்னா எக்ஸ்பென்ஷன் போகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம், பிரான்ச் ஓப்பனிங் எக்ஸ்பென்ஷன் அதை வந்து விரிவுபடுத்தலாம். வேலையில் உள்ளவா கண்டிப்பாக தன்னுடைய மேலதிகாரனுடைய அப்ரிசியேஷன் அது வந்து கிடைக்கும். அப்போ வேலை ஜாபு மாறணும்னு நினைக்கிறாளா அவளும் நல்ல ஒரு ஜாபு மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் அது வந்து கொடுக்கும். சார், இப்போ ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்பெகுலேஷனில் ப்ராஃபிட் கிடைக்குமா? கண்டிப்பாக ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட்டும் இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட் அந்த காலகட்டத்தில். ஸோ 20 வரை ஒரு லாங் டேர்ம் வச்சுண்டு 21-30 ஷார்ட் டேர்மில் கூட இந்த கும்பராசிக்காராக வந்து போகலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துடைய கிரகங்கள் நல்லா சஞ்சரிக்கிறதுனால வீடு வாங்கிறதுக்கு, நிலம் வாங்கிறதுக்கு, கட்டுறதுக்கு நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும். இதுவரையும் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் கூட, எப்பேற்பட்ட தாமதமான தடைகள் இருந்தால் கூட அதெல்லாம் இந்த மாதம் விலகி பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அந்த குழந்தைகளுக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த மாதத்தில் நல்லா படிப்பா, அவனுடைய படிப்பிலையும் கவனமானதும் நல்லா இருக்கும். அந்த படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரிட்டன்ஷன் பவர்னு சொல்ல மாத்தல அதுவும் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நல்லவே இருக்குது. 12ஆம் இடத்துல குருவும் சனியனுடைய சஞ்சாரமும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு ஆலய தரிசனம்னு சொல்ல மாத்தல சில பேருக்கு இதுவரையும் பண்ண முடியாமல் இருந்த குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால இவளுக்கு இருந்த இடைஞ்சல்கள்லாம் குறைஞ்சி எல்லா விதமான சுகபோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த மாதம் முழுக்க இந்த கும்பராசிக்காராளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் நல்ல இடத்துக்கு வர்றதுனால டெக்ஸ்டைல், கெமிக்கல், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், சாப்பிடக்கூடிய இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாத்தலாம், அது மாதிரி இந்த கிராசரிஸ் அதெல்லாம் ஈடுபடுறவாள்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபத்தை இவாளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்னு சொல்லலாம். இப்போ நாம் 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான பொதுவான பலனை பார்த்தோம். இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள், பண்டிகைகள் இதெல்லாம் வருது. படிக்கக்கூடிய விஜயதசமின்னு சொல்லலாம், அது படிப்புக்கு உண்டான ஒரு இது. யாராக இருந்தாலும் குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல மேலே கம்பெனியில் இருப்போம். நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், மேலே படிக்கணும், இன்றைக்கி டே டு டே அஃபேர்ஸ் அது நம்ம தரவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே இருக்கா, குழந்தைகளும் இல்லை பெரியவா, அத்தனை பேரும் எல்லாரும் என்ன பண்ணலாம், ஒரு சுலபமான பரிகாரத்தை வந்து பண்ணலாம். அஷ்டமி, நவமி, சதுர்தசி திதி இந்த 3 திதிகள் ஒவ்வொரு மாதத்துலேயும் வடரிப்பெறி தேய்பெறி ரெண்டுலையுமே வருது. அப்போ 6 ஆவரேஜாக வருது பார்த்தல. இந்த 6 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அந்த விளக்கு கிட்ட தங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நவகிரகத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல படிப்பையும் நல்ல ஒரு ஞாபக சக்தியையும் எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு எல்லாரும் வேண்டும். தடங்கள் இல்லாமல் அந்த படிப்பை முடிக்கக்கூடிய சக்தியானது இந்த திதிகளில் பண்ணக்கூடிய விளக்கு ஏற்றுறது இவளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நவராத்திரி எல்லா விதமான விசேஷமும் வர்றதுனால கேலண்டரில் பார்த்துக்கலாம், பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம். மறுபடியும் சொல்ல, அஷ்டமி, நவமி, சதுர்தசி இந்த திதிகளில் விடாமல் விளக்கேற்றின் வந்தாங்கனாக்கம் படிப்பிலை எல்லாருமே த
தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். சரி, இப்போ நல்லது கெடுதல் சின்ன சின்ன பரிகாரம் சொன்னோம். என்னன்னா சில பேருக்கு நடந்தது இருக்கா நடக்காத எனக்கு ஃபீட்பேக் கூட கொடுப்பாள், சார் இது நடந்திருக்கு பரவாயில்ல சார், ஒரு ஜென்ரல் அவுட்லைன் அப்படின்பா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய ஜோசத்தை எடுத்துன்னு போங்க. தசை, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மாந்தரம், பிராணாந்தரம், இப்படின்னு பலவிதமான பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளோடையும் இந்த சில டேட் சொல்ல மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த கிரகங்கள் வர்றது இதெல்லாம் இவாளுக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறத உங்களுடைய ஜோசத்தை எடுத்துன்னு போய் உங்களுடைய ஜாதகத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணினக்கம் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த நெகட்டிவையும் ஒரு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய வழிகளை அவள் உங்களுக்கு நிச்சயமாக கைட் பண்ணி கொடுப்பாள். ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு நான் நம்பிக்கையோடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்கள் பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு விரிவுபடுத்தணும்னு சொல்ல மாதிரி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படி ஒரு இதை நீங்கள் சொன்னீங்கனாக்கா இந்த சேனல்னால் எல்லாருக்கும் எல்லா விதமான லாபத்தையும் அனுகிரகத்தையும் படிக்கிறதுக்கோ எல்லா விதமான கஷ்டங்கள் குறைஞ்சி மேலும் மேலும் முன்னேற்ற கிடைக்கிறதுக்கு எல்லாம் இல்லை ஸ்ரீ பாலகுருநாதன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.